ஹாப்பி ஈவினிங் டே த்ரீ அட்வான்ஸ் லெவல்ல தேர்ட் டே டே த்ரீ ஃபர்ஸ்ட் டூ டேஸ் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா மைண்டில் இருக்கிற ஒரு சில விஷயங்கள் ஏரியாஸ் நம்ம கவர் பண்ணியிருக்கிறோம். ஃபர்ஸ்ட் வந்து பிளசிபோ அண்ட் நோசிபோன்னு பார்த்தோம். செகண்ட் டேல வந்து ஃபேக்ட்ஸ் ஒரு மைண்ட்னா என்ன, அது எப்படி இயங்குது, எது அதுக்கு பிடிக்குது பிடிக்கல அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டோம். ஓகே, அதோட தன்மைகளை, அதோட பேசிக் குவாலிட்டிஸ் அது என்னன்றத பார்த்தாச்சு. சரி, இன்னைக்கு என்ன தெரியுமா பண்ண போறோம்? ஏற்கனவே நமக்குள்ள பல பேருக்கு இருக்கிற கேள்விகள், எனக்கு அங்க உள்ளுக்குள்ள நிறைய தேவையில்லாததெல்லாம் இருக்கு, அந்த தேவையில்லாதத நான் எப்படி எடுக்கிறது, ஹவு டு ரிமூவ், ஹவு டு எராடிகேட் அன்வான்ட் ரெக்கார்ட்ஸ் இன் மை மெமரிஸ். நமக்குள்ள இருக்கிற மெமரியில நம்ம மெமரி அப்படிங்கிறோம் ஞாபகம் வச்சுக்கிறது தான் முக்கியம் நினைச்சிட்டு இருக்கிறோம், மறக்கிறது ரொம்ப முக்கியம். அப்ப எதை மறக்கணும், எதை ஞாபகம் வச்சுக்கணும், இது அதை விட முக்கியம். இந்த பிரித்து அதை உணர்ந்து கொள்றது, இதுலதான் ரோட் மெமரிய விஷுவலைசேஷனுக்கு கொண்டு வந்தோம். அந்த விஷுவலைசேஷன்ல நமக்கு தேவையானதை ரிப்பிட்டேஷன், தேவையில்லாததை விட்டுறது, இப்படிதான் இருக்கும். சரி, இதுல யாராவது இங்க இருக்கவங்களே ஒரு விஷயத்த எராடிகேட் பண்றதுக்கு, நமக்குள்ள இருக்கிற தேவையற்றதை வெளியேற்றுறதுக்கு என்ன மெத்தட், என்ன உங்களுக்கு தெரியும், யாராவது ஷேர் பண்ணுங்களேன். வாட் ஆர் த டெக்னிக்ஸ் டு எராடிகேட் த நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ், நெகட்டிவ் ரெக்கார்ட்ஸ்? சார், நமக்கு பிடிச்ச விஷயத்துல கான்சென்ட்ரேஷன் பண்ணி ஏதாவது கத்துக்கிற மாதிரி பண்ணும். ஓகே, குட், வெரி குட். அப்புறம் பாசிட்டிவா திங்க் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா நெகட்டிவ் வெளிய ஆக போகுது. ஓகே, பாசிட்டிவா திங்க் பண்ணா நெகட்டிவ் வருது, வெரி குட், நல்ல பாயிண்ட். சார், உங்க பத்தி ரொம்ப புரிதல, ரொம்ப நெகட்டிவான விஷயத்தை திங்கே பண்ண கூடாது சார். ஓகே ஓகே சார், நம்ம கிட்ட இருக்கிறதுக்கு தேங்க்ஸ் பண்ணனும், கிராட்டிட்யூட். கிராட்டிட்யூட், ஓகே சூப்பர். எல்லாம் நிறைய யூடியூப் வீடியோஸ் அது இதுன்னு பாக்குறோம் அப்படிங்கிறது இதுல இருந்து தெரியுதுல, அவேர்னஸ் இதை பத்தி தெரிஞ்சிச்சிருக்கோம். ஆனா நம்ம யாராவது ஏதாவது ஃபாலோ பண்ணிருக்கோமா? நோ சார், நான் பண்ணது இல்ல. இங்கதான் கேள்வி சார், ஆனா எங்க இது பண்ணாலும் அந்த தாட் தான் வந்து நிக்குதுங்க சார். வெரி குட், வெரி குட், இதுதான் ட்ரூ, ரைட். ஓகே, இது அப்போ எது நம்ம மறக்கலாம் நினைக்கிறோமோ அது டபுள் ஆகுது, கரெக்டா? இதுக்குதான் நான் வந்து ஃபேக்ட்ஸ்ல தேர்ட் பாயிண்ட் கொடுத்தேன். அதுக்கு வந்து நோ, நாட், வோன்ட், கான்ட், இது தெரியாது. ஐ டோன்ட் வாண்ட் ஹெட் ஏக் அப்படின்னா நமக்கு ஹெட் ஏக் வரும், ஐ டோன்ட் வாண்ட் ஃபீவர்னா ஃபீவர் வரும். அப்போ அந்த டோன்ட பயன்படுத்தக்கூடாது, இந்த இதெல்லாம் வந்தது. ஓகே சரி, இதை தாண்டி இந்த டெக்னிக்ஸ் நான் இதை அப்ளை பண்ண, இதை பண்ணிருக்கிறேன், அதனால எனக்கு இந்த விஷயம் எங்கிட்ட இருந்து ஓடி போச்சு அப்படின்னு எடுத்துட்டா, இன்னும் ஒரு சிலர் வரவே இல்லை போல இருக்கு. ரமேஷ், சிந்துஜா, பூபாலன், யஷ்வந்தினி வந்துட்டீங்களா? எஸ் சார். விஜயலட்சுமி, யாருமே காணோம், யாரு? எஸ் யஷ்வந்தினி இருக்கேன் சார். யஷ்வந்தினி வந்துட்டீங்க, நேத்து வரலையா? இல்லைங்க சார். சரி சொல்லுங்க, இப்ப சொல்லுங்க நீங்க ஒரு விஷயத்த, ஒரு நெகட்டிவிட்டிய எப்படி உங்ககிட்ட இருந்து காலி பண்றது?
அது ஆ நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? சார் அத நான் எவ்வளோ எவ்வளோ ட்ரை பண்றேனோ அவ்வளோக்கு அவ்வளோ அதிகமாக தான் சார் வந்தது. அதுக்கப்புறம் அதை அப்படியே விட்டுட்டேன் சார். விட்டுட்டேன். ஓகே குட், இவ்வளவுதான். சூப்பருங்க. எப்ப இது வரைக்கும் நீங்க பதில் சொன்னவங்க எல்லாருமே ரொம்ப பர்ஃபெக்டாவே சொன்னீங்க. அப்ப இதுல இருந்து என்ன நம்ம எடுத்துக்கலாம்? நான் எவ்வளவு முயற்சி பண்ணி பார்த்தேன், அது ஒன்றும் போற மாதிரி தெரியல. ஏன்னா அது கூட பிறந்தது அப்படித்தானே? ஒரு காயினுக்கு ரெண்டு பக்கம் இருக்கிற மாதிரி, ஒரு நல்லவன்னா கெட்டவன் இருக்கும். ஒரு படத்துல வெறும் நல்லவங்க மட்டும் இருந்தா அந்த படம் நல்லா இருக்குமா? இடையில வில்லன் இருக்கணும்ல. ஓகே, இது ஒரு இது இருக்கு. ஆக்சுவலா கலில் ஜிப்ரான் வந்து ஒரு கவிதை நடையில ஒரு கதை, ஒரு எழுத்து, உலக புகழ் பெற்ற கலில் ஜிப்ரான். அவர் என்ன பண்றனா சொல்லிருக்காருனா, ஒரு பாதிரியார் வந்து காலையில குளிச்சுட்டு அவரு சர்ச்சுக்கு போயிட்டு இருக்கிறார். ஆண்டு வேலை ஒரு பாலடைந்து கிணத்துக்குள்ள இருந்து ஒரு சவுண்ட் கேக்குதாம், என்னை காப்பாத்து, என்னை காப்பாத்து, என்னை காப்பாத்து அப்படின்ட்டு. அவரு போய் பாக்குறாரா, அது சாத்தா தொங்கிட்டு இருக்குதான் கீழே விழுறதுக்கு. சாக போறேன், என்னை காப்பாத்து காப்பாத்துன்னு கத்துதான். இவர் யோசிச்சு பார்த்துட்டு கிளம்பிட்டாரு. ஏன்னா சாத்தான்கிட்ட இருந்து மக்களை காப்பாத்துன்னு தான் அவர் போய் பிரேயர் பண்ண போறாரு. அந்த சாத்தானா அழிக்க சொல்லிதான் கடவுள்கிட்ட கர்த்தர்கிட்ட ப்ரே பண்ண போறாரு. அப்ப இவர் போய் சாத்தானையே காப்பாத்துறதுன்னா சாத்தியமா? வேண்டான்னு தெரியும் போறாராம். அது மறுபடி பலம் புரிந்த சவுண்ட் எல்லாம் கத்துதான், ஏய் என்னை நீ காப்பாத, போயிட்ட, அந்த சர்ச் இருக்காது, உன் கடவுள் இருக்காது, யாருமே இருக்க மாட்டீங்க அப்படின்னு ரொம்ப கர்ஜித்து ரொம்ப சவுண்ட் விடுதான். அவர் வந்து என்ன எப்படி அப்படின்னு கேள்வி கேட்கிறாரு. அதுகிட்ட அது சொல்லுதான், நானே போயிட்டா நீ அங்க போய் எதுக்கு ப்ரே பண்ற? என்னையே அழிக்க சொல்லிதானே அதுகிட்ட கேக்குற, பிரச்சனை கொடுக்குறவன் நான் தானே, நானே போயிட்டேன்னா உனக்கு அவங்களுக்கு என்ன வேலை, அந்த கடவுளுக்கு என்ன வேலை, கோயிலுக்கு என்ன வேலை அப்படின்றாரு. அப்போ யோசிச்சு பார்த்தாரு, அதை காப்பாத்தி தோல் மேல கை போட்டு கூட்டிட்டு போறாராம், இப்படின்னு கதை முடியுது. ஸோ இதுல இருந்து என்ன பண்ணிக்கிறேன்னா, ஒரு பிரச்சனைன்னு வந்தாதான் ஒரு தீர்வுன்னு ஒண்ணு வரும். ஒரு வெயில்னு வந்தாதான் நிழலோட அருமை தெரியும், கரெக்டா? இது மாதிரி அந்த பிரச்சனைகள் இருக்கலாம், அதை மினிமைஸ் பண்றது, ஃபேஸ் பண்றது, ஹவு டு பாசிபிள், அதை தான் நாம தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. இது ஒரு விஷயம். இது அப்படியே சும்மா ஓரமா வச்சிருவோம், இது ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக இதை சொல்றேன். அப்ப இதுக்கு அடுத்தது ஒரு டாபிக்ஸ்க்கு எடுத்துட்டு நான் அப்புறம் வரேன். நம்ம ஏற்கனவே ஒன்று சொன்னேன், ப்ரூஸ் லிப்டன் சொல்லின்னு இருந்தாருன்னு, பயாலஜி ஆஃப் பிலீஃப். அதுல என்ன சொன்னாருன்னா, நம்ம டிஎன்ஏல எழுதியிருக்கிறதே பென்சில்ல எழுதுனது அப்படின்னாரு. அதுல இருந்து என்ன சொல்றாங்க, ஜீன்ல இருக்கிறதே மாத்த முடியும்ன்றாங்க. இவ்வளவுதான் உண்மை. அப்படி இருக்கிறப்ப இந்த பதிவுகளை மாத்த முடியாதா அப்படின்னு கேட்டா முடியுங்கிறது தான் உண்மை. அது எப்படி முடியும் அப்படின்னு கேட்டா, அது ஏன் முடியலன்றதுக்கு இப்ப நம்ம பார்த்திடலாம். ஒன்றும் வேண்டாம், இப்போ வந்து ஒரு சேனல், நான் ஏற்கனவே சொன்னதே தான், ஒரு பிடிக்காத சேனல், ஒரு நமக்கு போர் அடிக்கிற, ஒரு நம்மளை கஷ்டப்படுத்துகிற ஒரு இது ஓடிட்டு இருக்கு அங்கே டிவியில். ஆனால் நம்ம கையில் ரிமோட் இருக்குது, அந்த சேனலை நம்மளால மாற்ற முடியும். மாற்றிட்டு நமக்கு எந்த சேனல் பிடிக்குமோ அதுக்கு ஸ்கிப் ஆகலாம். ஆனால் நாம் என்ன பண்ணுறோம், சே இந்த சேனல் இது எதுக்குதான் இதெல்லாம் டெலிகாஸ்ட் பண்றாங்களோ, இது எதுக்குதான் இந்த பிரச்சனையோ, இது எப்பதான் மறையுமோ, இது எப்பதான் போகுமோ அப்படின்னு நம்ம அதை திட்டிக்கிட்டு அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அப்ப நம்ம என்ன பண்ணிருக்கணும், என்ன பண்ணிருக்கணும், டக்குனு ரிமோட் எடுத்து பார்க்காம விட்டுருக்கணும், பார்க்காம விடல, ரிமோட் எடுத்து நமக்கு தேவையான சேனலுக்கு ஸ்கிப் பண்ணலாம்.
சேஞ்ச் பண்ணோம். பண்ணனா இது அங்கேயே இருக்குமா என்ன இருக்கும்? அங்கேயே இருக்கும், நமக்கு தெரியாது கரெக்டா. அது அங்க இருக்குது போகுது, நம்ம பத்தி கவலை இல்ல. நமக்கு எது தேவையோ அதுல போக்கஸ் போகுது, அவ்வளவுதான விஷயம். நமக்கு தேவையான சேனல் நம்ம பாக்குறோம். அப்ப அந்த தேவையில்லாத சேனல் எங்க போனா நமக்கு என்ன? அது அங்க இருந்தானா போனா என்ன? நீங்க உங்களுடைய போக்கஸ் உங்களுடைய அட்டென்ஷன் எங்க வேணுமோ அங்க கொண்டு போங்க, அவ்வளவுதான் விஷயம். அப்ப நம்ம பண்ணிட்டு இருக்கிறது அதை கிரிட்டிசைஸ் பண்றோம், அதை பிளேம் பண்றோம், அதையே ரிப்பீட் பண்றோம். மத்தவங்கள்ட்ட எடுத்து சொல்ல சொல்ல ரிப்பிட்டேஷன் ரிப்பிட்டேஷன் ரிப்பிட்டேஷன், அதை கண்டுக்காத விட்டா இது போயிடும். அப்ப எது தேவையோ அதில் கவனத்தை வை அப்படின்றதுதான் இந்த இடத்துல அனதர் பாயிண்ட் உங்களுக்கு வைக்கிறேன். சரி, இதுவும் இப்படி இருக்கட்டும், இது ஒரு ஓரமா இருப்போம். ஒரு விஷயத்த சொல்லிட்டு நான் ரீப்ரோக்ராமிங் அவர் மைண்டுன்னு வரப்போறேன். பென்சில் எழுந்து மாத்தலன்னு அது ஏற்கனவே ப்ரோக்ராம் ஆயிருக்கு. ஏற்கனவே நான் படு மோசமானவன், எனக்கு மட்டும் கோபம் வந்தது, நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன் அப்படின்னு நம்ம பதிய வச்சிருக்கிறோம். சோ தீஸ் ஆர் அவர் பிலீஃப், தீஸ் ஆர் அவர் ரெக்கார்ட்ஸ். அதை எப்படி மாத்துறது? இது போறதுக்கு முன்னால ஒரு விஷயம் வரேன். ஒரு கண்ட்ரி உலகத்திலேயே முதலும் கடைசியுமா இது வரைக்கும் அணுகுண்ட ரெண்டு அணுகுண்ட தன் உடம்புல சுமந்த அந்த நாடு ஜப்பான். அது இதுக்கப்புறம் அது தேடுறது கஷ்டம்னு உலகமே சொன்ன நாள்ல இன்னைக்கு அது இந்த டெவலப்டு கண்ட்ரியில டாப் ஃபைவ்ல இருக்கு. டாப் ஃபைவ்ல டெவலப்டு கண்ட்ரியில அது இருக்கு. அது எப்படி அந்த இடத்துக்கு வந்தது, அதனால வர முடிஞ்சது அப்படிங்கிறப்ப என்டையர் சிட்டிசன்ஸ் ஆஃப் ஜப்பான் ஒரு ஃபார்முலாவை ஃபாலோ பண்றாங்க. அது என்ன ஃபார்முலா அப்படின்னு கேட்டா 5S 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 அதுதான் அவங்க ஃபாலோ பண்ற ஃபார். வாட் ஆர் த 5S அப்படின்னு கேட்டா அது ஜாப்பனீஸ்ல அஞ்சு ஜாப்பனீஸ் வேர்டு எல்லாமே எஸ்ல ஸ்டார்ட் ஆகுது, அதனால ஃபர்ஸ்ட் லெட்டர் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து 5S வச்சுட்டாங்க. ஃபர்ஸ்ட் எஸ் என்ன அப்படின்னு கேட்டா செய்ரி. செய்ரி ஸ்பெல் பண்றதுன்னா நான் அப்ராக்சிமேட்டா சொல்றேன், SAIRI செய்ரி. செய்ரி ஃபர்ஸ்ட் லெட்டர். ரெண்டாவது எஸ் செய்டென். செய்டென். மூணாவது எஸ் செய்சோ. ஃபோர்த் ஒன் செய்கிட்சு. கடைசி சிசுகே. அஞ்சு வேர்டு மறுபடியும் சொல்றேன், செய்ரி செய்டென் செய்சோ செய்கிட்சு சிசுகே. இந்த அஞ்சு வேர்டு ஒவ்வொரு வேர்டும் எஸ்டே ஸ்டார்ட் ஆகிறது அஞ்சு எஸ்ன்னு போட்டாங்க. இதுதான் என்டையர் ஜாப்பனீஸ் த எவ்ரி சிட்டிசன்ஸ் ஆஃப் ஜப்பான் தேர் ஃபாலோயிங் தீஸ் ஃபார்முலா. அவங்களுடைய ஒவ்வொருத்தரும் ஃபாலோ பண்ற அந்த ஃபார்முலா இந்த 5S. இதை நம்மளும் ஃபாலோ பண்ணலாம். நாம் பண்ணல, உலகத்தில் இருக்க அவ்வளோ பேரும் அவங்கவுங்க நாட்டில் அவங்கவுங்க வீட்டில் அவங்கவுங்க இடத்துல அதை ஃபாலோ, டெஃபினட்டா அவங்களும் அவங்களுடைய டெவலப்மெண்ட்டை பார்க்கலாம் அப்படின்றது தான் இந்த நாடு இந்த உலகத்துக்கு கத்துக் கொடுக்கிற ஒரு விஷயம். அந்த 5S என்ன? இந்த 5S நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணா உங்களோட 6th S 6th S உங்ககிட்ட ரெடியா காத்துட்டு இருக்குது. அந்த எஸ் சக்சஸ். ஓகே, நான் ஏற்கனவே சக்சஸ்ங்கிறது ஒரு சேரு, அதுல நாலு காலு, நாலு காலுக்கும் 25 25 மார்க்கும் வச்சு ஒரு இது சொன்னேன். இப்போ இந்த 5S அது கூட அப்படியே கொண்டுட்டு வந்துடலாம். வாட் ஆர் த 5S? செய்ரி செய்டன் செய்சோ செய்கிட்ஸ் சிசுகே. ரைட், செய்ரி அப்படின்னா என்ன?
அப்படின்னா இது நீங்க அவங்கவங்க அவங்கவுங்க வீட்டுல அல்லது ஆபீஸ்னா ஆபீஸ், இப்ப ஒருத்தங்க பெட்ரூம்ல உட்காந்துட்டு கேட்டுட்டு இருக்கலாம், ஒருத்தங்க ஸ்டடி ரூம்ல இருக்கலாம், ஒருத்தங்க ஹால்ல இருக்கலாம், ஒருத்தங்க கிச்சன்ல இருக்கலாம், எங்க இருக்கிறீங்களோ அந்த ரூம் ஞாபகம் வச்சுக்கோங்க இப்ப. ஓகே, அந்த ரூம்ல ஆபீஸ் ரூம்னா ஆபீஸ் ரூம் எங்க இருக்கீங்களோ அங்க அந்த ரூம் ஃபர்ஸ்ட் வேர்டு செய்றி. செய்றி அப்படின்னா என்னன்னா ரிமூவ் கிளட்டர்ஸ். ரிமூவ் த கிளட்டர்ஸ் அப்படின்னா என்ன, தேவையில்லாததை அங்கு இருந்து அப்புறப்படுத்த வேண்டும். வாட் ஆர் த திங்ஸ் யூ நோ நீட், யூ டோன்ட் வாண்ட், யூ ஆர் நாட் யூசிங், தட் திங்ஸ் இஸ் அன்வான்ட் ஹியர். அந்த பொருள் உங்களுக்கு பயனற்ற பொருள் அந்த வீட்டுல எனிவேர் கிடந்தா அதை தூக்கிருங்க. இதுதான் பாயிண்ட் நம்பர் ஒன். செய்றி, தேவையற்றதை எடுத்துருங்க. இத ரெண்டா பிரிக்கலாம். எப்படின்னா ஒரு சிலது வாழ்க்கையில இனிமேல் நமக்கு தேவையே இருக்காது, அது இம்மிடியட்டா டிஸ்பேச், டிஸ்போஸ், தூக்கிடலாம், எரிச்சிடலாம், எல்லா ரீசைக்கிளுக்கு போடலாம், எப்படியும் ஒண்ணு நம்ம வீட்டை விட்டு துரத்துறோம். இது ஒண்ணு. இன்னும் ஒரு சில பொருட்கள் இப்ப தேவையில்லை, மேபி ஒரு 6 மந்த்ஸ் கழிச்சோ அல்லது 1 இயர் கழிச்சோ எதுக்காவது தேவைப்பட்டாலும் போடலாம் நினைக்குதா, இதை தூக்கி எங்கேயாவது குடோன் பக்கம். நமக்கு நாம் அந்த இடத்துக்கு போகவே மாட்டோம், ஏதாவது வேணும்னா மட்டும்தான் போவோம், அங்க கொண்டு போய் அதான் அடிக்கணும். ஆக மொத்தம் நம்ம லிவிங் பிளேஸ்ல அது இருக்க கூடாது, அவ்வளவுதான்பா. இப்ப அந்த ரூம்ல ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க ரூம்ல அது என்னென்னலாம் தேவையில்லை நீங்களே உங்களுக்கே தெரியும். வேஸ்ட் பேப்பர் கிடக்கலாம், யூஸ் பண்ண பென் இருக்கலாம், இல்ல வேற ஏதாவது. நீங்க உங்க பீரவியே திறந்து பாருங்களேன். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஒரு 30-20 இயர்ஸ்க்கு முன்னாடி யூஸ் பண்ண ட்ரெஸ் எல்லாம் அங்க ஓரமா கிடக்கும், அது நமக்கு இனிமேல் உதவவே உதவாது. அப்ப யாருக்கு தேவையோ அவங்களுக்கு கொடுக்கலாம், இல்லைன்னா தூக்கிடணும். அதை விட்டுட்டு அங்க இடத்த அடைச்சிக்கிட்டு கிடக்கும், இது பீரோ. இதே மாதிரி மத்த செல்ஃபுங்கெல்லாம் எடுத்து பாருங்களேன், எத்தனை கிச்சன்ல எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா எத்தனையோ பூச்சி விழுந்து எதுவும் கிடக்கும், எதுக்கு அதெல்லாம் எடுத்துடணும், கொட்டிடணும், கிளீன் பண்ணிடணும். அப்போ தேவையில்லாதது அங்க இருக்கவே கூடாது, அவ்வளவுதான்பா. அந்த எந்த பொருளா இருந்தாலும் சரி, நீங்க அதை அப்படியே ரவுண்ட்ஸ் பார்த்துட்டே வர்றீங்க, இது எதாவது யூஸ் ஆகுமா, இது எதாவது யூஸ் ஆகுமா, அந்த எடுத்துட்டு எடுத்து 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 எடுத்துட்டு அப்படின்னு எல்லா ஏரியாவும் கல்பினாச்சு. எது தேவையில்லாதத, இதுதான் பாயிண்ட் நம்பர் ஒன். செய்றி முடிஞ்சிருச்சா? அடுத்தது செய்டன். தேவையானது நமக்கு இருக்கும்ல, இதெல்லாம் நமக்கு யூஸ் ஆகணும், அதை அரேஞ்ச் இன் த ஆர்டர். இதுதான் ரொம்ப முக்கியம், ஆர்டரா அரேஞ்ச் பண்ணணும். எதுக்கு ஆர்டரா அரேஞ்ச் பண்றோம், அதனால என்ன நமக்கு பெனிஃபிட்டு? அப்படி பண்ணதுனாலதான் ஒரு லைப்ரரியில போய் பார்த்தா 1 லட்சம் புக் இருக்கிற லைப்ரரியில நீங்க கேட்கிற ஒரு புக்கை அந்த லைப்ரரியன் போன உடனே வித்தின் செகண்ட். அதே மாதிரி ஒரு மெடிக்கல் ஸ்டோர் போறோம் அப்படின்னா நீங்க ஒரு டேப்லெட்டை கேட்டா அந்த அங்க இருக்கிறல சேல்ஸ் பர்சன் அவரு 1 நிமிஷம் கூட ஆகாது, போன உடனே அந்த டேப்லெட் அங்க 1 லட்சம் இருக்கும், ஆனா இந்த டேப்லெட் டக்குன்னு போனவொடனே எடுக்க முடியாது. காரணம் என்ன, ப்ராப்பர் அரேஞ்ச்மெண்ட், அல்பாபெட்டிக்கல் ஆர்டர்ல இருக்கும், அந்த மெடிசினோட தன்மைக்கு தகுந்த மாதிரி இருக்கும். ஸோ அப்ப அரேஞ்ச், இதுதான் ரெண்டாவது. ஸோ தேவையில்லாததை எடுத்துட்டோம், சரி, தேவையானதை ஆர்டர் செய். மூணாவது செய், அந்த இடம் சுத்தமா இருக்கணும். நார்மலா ஒரு டேபிள தொட்டா அப்படியே கையில ஓட்டும், ஏதாவது சாம்பார் சிந்தனது இருக்கும், இல்ல வேற டீ சிந்தனை இருக்கும், அங்கெல்லாம் எறும்பு இருக்கும், ஏதோ ஒண்ணு அதை தொடும் போது பிசு பிசுன்னு ஒட்டிட்டு இருக்கும் அந்த இடம், நமக்கே அருவருப்பா இருக்கும். அது மாதிரி இருக்காத நீட் பிளேஸ் நம்ம ஸ்டடி என்விரான்மெண்ட்லயே கொண்டு வந்தோம். ஓகே, காற்றோட்டம் இருக்கணும், வெளிச்சம் இருக்கணும், சுத்தமா இருக்கணும், அதேதான். மூணாவது சைஸோ, சைஸோ இட் மீன்ஸ் கிளீன் த பிளேஸ், நீட்டா இருக்கணும்.
நாலாவது எஸ் செய்கிட்சு. செய்கிட்சு அப்படின்னா ஒரு சட்டம் இயற்றப்படுகிறது. திஸ் இஸ் த லா, திஸ் இஸ் ரூல். வாட் இஸ் த ரூல்? ரூல் நம்பர் ஒன், தேவையில்லாததை எடுத்துடணும். ரூல் நம்பர் டூ, தேவையானதை அரேஞ்ச் பண்ணணும். ரூல் நம்பர் த்ரீ, சுத்தமாக வச்சிருக்கணும். ரூல் நம்பர் ஃபோர், ரூல் நம்பர் ஃபோர், இதுதான் சட்டம். பட்டாச்சா? ஓகே. செய் கிட்ஸு லாஸ்ட் எஸ் சிசுக்கே. சட்டம் போட்டால் போதுமா? ஃபாலோ பண்ணும். இப்போ சிங்கப்பூரில் எச்சி துப்புனா பனிஷ்மெண்ட்டு, அவன் கொடுக்குற தண்டனைக்கு, அது கொடுக்குற ஃபைனுக்கு அவன் அது துப்பாதி இறந்துடலான்றது ஆள் மனசில் பதிஞ்சிடும். அது மாதிரி ஒரு சட்டம் நிறைய இடத்துல இதுதான் இருக்கு. இங்கே நோ பார்க்கிங்னு இருப்பாங்க, அங்கே தான் கார் நிறுத்துவாங்க. இங்கு சிறுநீர் கழிக்காதேன்னு எழுதியிருப்பான், அங்க பெருநீர் கழித்து விட்டு போவார்கள். இதான நடந்துட்டு இருக்கு. அப்போ எது ஒரு சட்டமோ அதை ஃபாலோ பண்ணணும், இதுதான் கடைசி. சோ அஞ்சு பாருங்க முறையில் வருவான். இருக்கு, தேவையில்லாததை எடுக்கணும், தேவையானதை அரேஞ்ச் பண்ணணும், சுத்தமா வச்சிருக்கணும், சட்டம் போடணும், போட்ட சட்டத்தை ஃபாலோ பண்ணணும். இத பண்ணனா நீங்க வாழ்க்கையில ஜெயிச்சலாம் அப்படின்னு அவங்க ஃபாலோ பண்றாங்க. அததான் கெய்சன் அடுத்து கொண்டு வருவாங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பா இம்ப்ரூவ்மெண்டா பார்க்கலாம் அப்படின்ட்டு. ஸோ இதெல்லாம் ஜாப்பனீஸ் மக்கள்கிட்ட இருந்து நாம கத்துக்கிற விஷயம். சரி, இத இந்த இடத்துல நீங்க எங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? யாராவது கேளுங்களேன், யாராவது பதில் சொல்லுங்க. எதுக்காக நான் இதை சொல்றேன்? ஆமா, நீங்க நேரத்துல வரணும். இன்னைக்கு லேட்டா வந்ததுக்கு உங்களை பெஞ்சு மேல நிறுத்தணும். டவர் இல்லாம ரோட்ல, நடு ரோட்ல நிக்கிறேன். ஓகே, பரவாயில்ல, அங்கே நில்லுங்க. ரைட், இப்ப சொல்லுங்க. நான் இன்னும் இவங்க சொல்லிட்டாங்க, விஜயலட்சுமி. வேற யாராவது? சார், நம்ம சுத்தி இருக்க எல்லா பொருளுக்கும் ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு வைப்ரேஷன் இருக்கும் சார். தேவையில்லாத நெகட்டிவ் எல்லாம் இருந்தா அதுவே நம்மள ரொம்ப டவுனா ஃபீல் பண்ண வைக்கும் சார். சரி, ஓகே, ரைட். இது சுசீலா. அவ்வளவுதானா? அந்த ஸ்டாக்னன்ட் எனர்ஜி எல்லாம் ரிமூவ் ஆயிடும். ஓகே சார், நம்ம சுத்தி இருக்கிறத கிளீனா வச்சிருந்தா நமக்கே ஒரு நல்ல எண்ணம், நல்ல வைப்ரேஷன். ஓகே, குட். இல்ல சார், சார் நான் தேவையில்லாத பொருள் அதிகமா இருந்துச்சுன்னா அதை பத்தி திங்கிங் போவோம், நம்மளோட டைம் வேஸ்ட் ஆகும் சார். தேவையில்லாத மட்டும் இருந்துச்சுன்னா நம்ம எது தேவையோ அதை மட்டும் யோசிப்போம். வெரி குட், வெரி குட். ஓகே, குட். உங்களை பேச உண்ணுன்றதுக்காக தான் நான் இந்த டைம் எடுத்தேன். வெரி குட், எல்லாருமே உங்களோட கருத்துக்களுக்கு நன்றி. இப்போ இது வந்து நம்ம ரூமுக்கு மட்டும் கிடையாதுங்க மேட்ருங்க. பார்த்தா நம்ம ரூம்ல, படிக்கிற ரூம்ல, தங்கியிருக்கிற ரூம்ல, கிச்சன்ல, இல்ல அந்த இடத்த, இதுதான் ஃபார்முலா. இது ஒன்லி நாட் யுவர் ரூம், நமக்கு உள்ளுக்குள்ள இதுதான் மெத்தட். நமக்குள்ள தேவையில்லாத எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் முதல்ல எடுக்கலாம். தேவையானதை ஆர்டரை அரேஞ்ச் பண்ணலாம். இது எப்படி சார் ஆர்டரை அரேஞ்ச் பண்றது? இதெல்லாம் தான் நம்ம கிளாஸ் அட்வான்ஸ் லெவல்ல இதான் வரப்போகுது. பின்னாடி அரேஞ்ச் ஆர்டர், அது ரொம்ப முக்கியமான ஏரியா. அது அப்படி ஆர்டரா அரேஞ்ச் பண்ணாதான் நம்மளால அந்த பாயிண்ட் நம்பர் 10 என்ன, 15 என்ன, 22 என்னன்னு கேட்டா டக்கு டக்குன்னு அதை மட்டும் சொல்ல முடியும். இந்த டெக்னிக் நம்ம அட்வான்ஸ் படிக்க போறோம். அப்போ அரேஞ்ச் என்ற ஆர்டர். அப்ப நமக்கு உள்ள இருக்கிற தேவையில்லாததை எடுக்கணும், தேவையானதை ஆர்டரா அரேஞ்ச் பண்ணோம். நம்ம என்ன பண்றோம், ரோட் மெமரியில காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் நடந்தத ஆர்டரா ரீகால் பண்றோமா? எப்படி டெக்னிக் வந்துருது இல்ல? அப்படி ஒன்னொன்னுக்கு லிங்க் இருக்கா? இப்படிதான் நான் ஏற்கனவே சொன்னேன், சும்மா ஒரு பையனை கூப்பிட்டு பக்கெட்ல தண்ணி ஆடுறா ஆடுறான்னு வருஷ கணக்குல சொன்னாரு, அவனும் அடிச்சான், ஆனா கையும் ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. இப்படித்தான் ஒன்னொன்னு நான் எது சொல்றேனோ அதை ஃபாலோ பண்ணீங்கன்னா டெஃபினட்டா யூ ஆர் கோயிங் டு சி த ரிசல்ட். ஃபாலோ பண்ணலன்னா ரிசல்ட் வராது, இன்ஃபர்மேஷன் மட்டும்
கலெக்ட் பண்ணி வச்சிருக்கலாம். ஓகே சரி, இப்போ வந்துட்டோம். அப்ப நமக்குள்ள இருக்கிற தேவையற்றதை எடுத்துட்டோம், தேவையானதை அரேஞ்ச் பண்ணோம், சுத்தமா வச்சிருக்கிறோம், அதான் ரூல்னு போட்டோம், ரூல ஃபாலோ பண்றோம். ஆனா அங்கதான் நம்ம பிரச்சனையே, ரூல் எல்லாம் போட்டுருவோம். நாளையிலிருந்து நான் காலையில இதை செய்வேன், மதியம் செய்வேன் அப்படின்னு ரூல் போட்டுருவோம். அளவு மட்டும் சரி, இன்னொரு நாள் விடுவோம், நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு 10 வருஷம் ஓட்டுவோம். இதானே நம்மளோட வீக்னஸ். ஓகே ஸோ இதை மாத்திரலாம். இப்ப இந்த இடத்துல ஒரே ஒரு கேள்வி கேட்கறேன், வெளியன்னா குப்பை கூழ தரம் தொடச்சிடலாம், விளக்கு மாற்ற வச்சு கூட்டலாம், மாப்பு வச்சு மாப் பண்ணலாம். ஓகே நமக்குள்ள எப்படி சுத்தம் பண்றது? ஆசிட் ஊத்தி பண்ணலாமா, பெனால் ஊத்தி பண்ணலாமா, ஹார்பிக்கா, லைசாலா, சொல்லுங்க. ஹவு டு கிளீன் இன்னர் இன்சைட். நிறைய நல்ல விஷயங்கள் உள்ள போக போக கொஞ்சம் கொஞ்சமா கெட்ட விஷயங்கள் தானா போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன் ஓகே 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 அப்புறம் சார். நல்ல அப்புறம் விஷயங்களை பத்தி ஸ்ட்ரைட்டா வச்சுட்டு இருந்த நம்ம ஷெட்யூல் கரெக்டா வச்சிருந்தனாக்கா கெட்ட விஷயத்துக்கு வழி இருக்கா. ஓகே ஓகே ரெண்டு பேருமே ஒரே ஏரியா தான் டச் பண்ணீங்க. அப்புறம் வேற அவ்வளவுதானா? சரி, இன்னர் பியூரிட்டி. சார் ஆ சார் ஆக்சுவலா நான் என்னோட லைஃப்ல அதை யூஸ் பண்ணிருக்கேன் சார். என்னோட பாஸ்ட் லைஃப்ல இருந்து இன்னொரு செகண்ட் லைஃப் வரப்ப அந்த பாஸ்ட் மெமரிஸ் வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது சார். அப்ப நான் என்ன பண்ணேன்னா என்னோட நினைவுகள் எல்லாத்தையும் டஸ்ட்பின்ல போட்டு ஃப்ளஷ் பண்ற மாதிரி, எப்பப்பெல்லாம் அந்த மாதிரி வருதோ அப்ப வந்து ஃப்ளஷ் பண்ற மாதிரி, இல்ல ஆத்துல போற மாதிரி, அது மாதிரி பண்ணதுனால எனக்கு கொஞ்சம் அதுல இருந்து ரெக்கவர் ஆகுறதுக்கு யூஸ் ஆகுதுங்க சார். ஓகே ஒரு மெத்தட் நீங்க பயன்படுத்துறது, ஒன் ஆஃப் த மெத்தட். ஓகே ரைட். நமக்கு உள்ளுக்குள்ள அகத்தூய்மை, இன்னர் பியூரிட்டி, அது ரொம்ப முக்கியம். திருவள்ளுவர் ஏற்கனவே புறத்தூய்மை நீரால் அமையும், அகத்தூய்மை வாய்மையால். ரைட், வாய்மை. அது உள்ள பியூரிஃபை பண்றதுக்கு ட்ரூத் ஒன் ஆஃப் த கீ. அதை வச்சு, உண்மையை வச்சு நாம உள்ள சுத்தம் பண்ணலாம். அது நமக்கு மட்டும்தான் தெரியும் எவ்வளோ உள்ள கிளீனா இருக்கு, இல்லை எவ்வளோ ஸ்மெல் அடிக்குது அப்படிங்கிறது நமக்கு தான் தெரியும். நாம தான் அதை கிளீன் பண்ணிக்கணும். ரைட் சரி, இப்போ இது இது அப்ப இதுல இருந்து இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் மட்டும் கொடுத்துருக்குறேன், இன்னர் பியூரிட்டி. நமக்கு உள்ள தேவையில்லாத எடுக்கிறோம், தேவையானதை அரேஞ்ச் பண்றோம், சுத்தம் வச்சிருக்கிறோம். ஓகே ரூல் போட்டோம், ஃபாலோ பண்ண போறோம். இதை நம்மளும் பண்ணனா டெஃபினட்டா அந்த 60 இயர்ஸ் சக்சஸ் வி கேன் ரீச். ரைட், இப்ப நான் ஏற்கனவே சோயிங் அண்ட் ரீப்பிங்ல சக்சஸ் கடைசியா வந்தோம், சக்சஸ் சேருக்கும் கொண்டு வந்து நாலு காட்டினேன், இப்பையும் 60 இயர்ஸ் சக்சஸ் கொண்டு வந்தாச்சு. ஓகே இப்போ வரோம், ஹவு டு ரீப்ரோக்ராம். ஏற்கனவே இருக்கிற அந்த தேவையற்றதை, நமக்கு பிரச்சனை கொடுக்கிற, ரொம்ப நாள் தேக்கி வச்சிருக்கிற ஆழமான கசப்புகளை, வெறுப்பை நாம் எப்படி இப்போ சுத்தம் பண்றது? ஹவு டு ரீப்ரோக்ராம். ப்ரோக்ராம் ஆயிடுச்சு, அந்த ப்ரோக்ராம் ஆனத, ஏய் நான் இப்படிதான், நான் ரொம்ப கோவக்காரன், இதுதான் என்னோட ப்ரோக்ராம், அந்த அதை எப்படி மாத்துறது? இது எல்லாத்துக்கும் ஏற்கனவே தெரிஞ்சதுதான், ஆனா பயன்படுத்தாததான் இப்ப சொல்ல போறேன். அவ்வளவுதான் விஷயம், வேற ஒன்றும் புதுசாக தான் சொல்ல போறது இல்லை, ஏற்கனவே எல்லாத்துக்கும் எல்லாமே தெரியும். அப்போ ஃபர்ஸ்ட் ஃபேக்ட்ஸ் ஆஃப் த மைண்ட் அப்படின்னு போட்டு ஒரு 7 பாயிண்ட் காட்டினேன். What are the 7 points? Number 1, அது 24/7 ஒர்க் ஆயிட்டு இருக்கோம். அடுத்தது நம்பர் 2, அது இமேஜஸ் ரெக்கார்ட் பண்ணி வைக்குது, இட்ஸ் எ ஜாயின் டேப் ரெக்கார்டர், அது படமாவோ வீடியோவோ தான் பதிவு பண்ணிக்கும். 3வது, அதுக்கு நோ நாட்டு ஓன்ட் கான்ட் எல்லாம் தெரியாது. 4வது, அதுக்கு ஆம் ஹாவ்
ரொம்ப பிடிக்கும் தெரியும். அஞ்சாவது அது ஹேபிட் ஃபார்மிங். 95% ஆஃப் அவர் பாடி இஸ் பீயிங் கண்ட்ரோல்டு பை அவர் சப்கான்சியஸ் மைண்ட் ஒன்லி, ரைட். சிஸ்து ஒன், அதுக்கு இமேஜினேஷன் ரியாலிட்டி ரெண்டுமே தெரியாது, ரெண்டுக்கு வித்தியாசமும் தெரியாது. செவன்த் ஒன், நல்லதும் தெரியாது கெட்டதும் தெரியாது. ஓகே, அதுக்கு தெரியாதுங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும், இவ்வளவுதான் விஷயம் அறிவுக்கு. இந்த அறிவை கொண்டு அந்த மனதை பட்டை தீட்டலாம், அவ்வளவுதான் விஷயம். ஓகே, இப்போ அறிவை பயன்படுத்தி அந்த மைண்ட்ல இருக்கிற அந்த தேவையற்றதை எடுக்கலாம். ஓகே, இப்போ பாயிண்ட் நம்பர் ஒன், நம்ம ஒரு குறிக்கோள் இல்லாம வாழ்றல்ல, அவங்களுக்கு தான் அந்த பிரச்சனை. அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும், ஒரு கோல் செட் பண்ணும். இதுதான் நம்பர் ஒன். ஒரு கோல் செட் பண்ண சக்சஸ் அதானே எண்டு, அதை எண்டு ஆகணும்னா ஃபர்ஸ்ட் நமக்கு சக்சஸ் என்ன தேவை, கோல் இருக்கணும். ஆனா இப்ப நமக்கு போறீங்க, காலையில எழுந்திருச்சு நீட்டா குளிச்சுட்டு ட்ரெஸ் பண்ணிட்டு பஸ் ஸ்டாண்டு போறீங்க, எங்கப்பா கிளம்பிட்ட, தெரியலப்பா சும்மா வந்தேன், எதுவும் மனம் போன போக்குல போயிட்டு இருக்கேன். அப்ப அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு போன நாம ஒரு சென்டர்ல இருக்கிற ஒரு இதுக்கு சிட்டியில போயிருக்கிறோம், அங்க இருந்து ஒரு 10 திசைக்கு போக போகுது பஸ், நம்ம எதுல ஏற போறோம்னு நமக்கு தெரியல. அப்ப நம்ம எங்க பயணிக்க போறோம், இங்கதான் பிரச்சனை. அப்போ ஃபர்ஸ்ட் நமக்கு ப்ராப்பரான ஒரு கோல் இருக்கணும், எங்க போகணும், எங்க போகணும்னா எந்த பஸ்ல ஏறணும், அதுலயும் ஏசி பஸ் இருக்கும், நான் ஏசி இருக்கிறோம், சூப்பர் ஃபாஸ்ட் இருக்கும், டீலக்ஸ் இருக்கும், அதுல எது நம்ம எடுக்கிறோம், அப்புறம் பிரைவேட்டா கவர்மெண்டா, இப்படி எத்தனையோ இருக்கு. அப்போ ஒரு டிசிஷன், அது கோல் செட்டிங், ஒரு கோல செட் பண்றோம். ஓகே, இந்த கோல் செட்டிங்க்கு ஒரு கதை, இப்போ நான் அந்த கதையை தான் சொல்லிட்டு இருந்தா டைம் என்னன்னு பாத்துக்கேன். அதுல எடுத்துட்டு இருந்தா இந்த கதைய தேவைப்பட்டா அப்புறம் டைம் இருந்தா சொல்றேன், நாளைக்கு சொல்றேன். கோல் செட்டிங் மட்டும் இப்ப வைங்க, இதுக்கு ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு ஸ்டோரி, அது அப்புறம் சொல்றேன். அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம், ஒரு கோல், நமக்கு வாழ்க்கையில எதையுமே எதை சாதிக்கணும்னு நினைக்கிறோமோ அப்போ நமக்குன்னு ஒரு கோல் இருக்கணும். நம்ம எதை நோக்கி பயணிக்கிறோம், இப்ப இந்த கிளாஸுக்கு வந்தோம், எதுக்கு வந்தோம். இப்ப வந்து ஒரு சிலர் அந்த நம்பரு நீங்க சொன்னீங்க 20x4 digit, 25x4 digit, ஒரு உடனே சொன்னீங்க, அது மாதிரி நாங்களும் செய்யணும், இது எங்களுக்கு கோல் அப்படின்னு வந்திருக்கலாம். ஓகே, ஒரு பேச்சு சொல்றேன். இல்ல ஏதோ கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு, ஏதோ வித்த காட்டுறீங்க, நாங்களும் அதை உங்க கூட வந்தா இந்த அமௌண்ட் எங்களுக்கு சிரமமானதுதான் இருந்தாலும் நாங்க அதை கட்டி உங்க கூட வந்து அட்டன் பண்றோம், நாங்க மாட்டோமா, இது ஒரு கோல். அப்ப ஏதோ ஒண்ணு நான் இதை அடையணும், நான் சார்ட்டர்ட் அக்கௌண்ட் முடிக்கணும், நான் காம்படிட்டிவ் எக்ஸாம்ல பாஸ் பண்ணணும், இல்ல நான் ஒரு மனுஷனா மாறணும், இல்ல நான் பாடத்துல ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கணும், இப்படி ஏதோ ஒரு ஒரு கோல். அந்த கோல் நோக்கிதான் இங்க வரோம், இதுல பயணிக்கிறோம் அப்படி வச்சுக்கலாமே. சோ பாயிண்ட் நம்பர் ஒன், யூ ஹாவ் டு டேக் எ நோட் ஆர் டைரி ஆர் எனி ஒரு நோட் புக், ஏதோ ஒன்று எடுக்கிறோம், அதுல ஃபர்ஸ்ட் கோலை எழுதிட்டோம். நான் டாக்டர் ஆகணும், நான் கலெக்டர் ஆகணும், நான் சயின்டிஸ்ட் ஆகணும், நான் மனுஷன் ஆகணும், நான் சமையல்காரனாகணும், நான் டிரைவிங் கத்துக்கணும், ஏதோ ஒண்ணு அவங்கவுங்களுக்கு என்ன கோலோ அதை எழுதிட்டோம். கோல் எழுதியாச்சா, சரி. இப்ப இந்த எழுதிட்டா போதுமா, கோல் எழுதி பத்திரமா கொண்டு போய் பீரோக்குள்ள போட்டு பூஜை பண்ணி அதுக்கு சந்தன சவோ அதெல்லாம் போட்டு கம கமன்னு மணக்க வச்சுட்டா அடைஞ்சிருவோமா? இல்ல, இதேதான் ரூல் போட்டா போதாது, ஃபாலோ த ரூல்ன்ற பாயிண்ட் அதை முதலே கொண்டு வந்து வச்சேன். ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டா, அந்த கோல விஷுவலைசேஷன் பண்றோம். விஷுவலைசேஷன் அது எப்படி, அந்த கோலை நீங்க அடைஞ்சிட்ட மாதிரி பாக்குறீங்க, இதான் விஷயம். இப்போ வந்து ஒருத்தங்க வயிற்று வலியில இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க,
அவங்களுக்கு இப்ப ஃபர்ஸ்ட் கோல் அதுல இருந்து வெளியே வரணும், அதுல இருந்து ஒரு ஹீல் ஆகணும். எங்கெங்கயோ போயிட்டாங்க, எந்த ஏதோ டாக்டர்கிட்ட பார்த்தாச்சு, ஒருத்தரும் முடியல முடியலன்னு கை வச்சாங்க. இப்போ நம்மளுடைய ஒரே உனக்கு இப்ப என்ன வேணும் அப்படின்னு கேட்டா எனக்கு 1 கோடி ரூபா வேணும்னு கே சொல்ல மாட்டோம். ஏன்னா அது எனக்கு இந்த பெயின்ல இருந்து தீர்வு வேணும், அவ்வளவுதானே, இவ்வளவுதான் விஷயம். சோ அதுதான் நம்மளுடைய கோல், ரைட்? நேத்து ஜோசப் மர்பி பார்த்தோம்ல, அவருக்கு என்ன கோல், அந்த கேன்சர்ல இருந்து அவருக்கு தீர்வு வேணும், இதானே, இதுதான் கோல். அச்சா, சரி, கோல்ல வச்சுட்டா போதுமா? அவரு உடம்பு ஃபுல்லா ஸ்கின் கேன்சரை கையில வச்சுட்டு அதை அப்படியே கண்ணாடியில பாத்துட்டு, என்னாலயே என் உடம்ப பார்க்க முடியல அப்படின்னு அருவறுப்பா இருந்தா நல்லா ஆயிடுமா? இன்னும் அதிகமாகும். இதுதான் நமக்கு பிரச்சனை. ஏன்னா நம்ம அதை ஈர்க்கிறோம். நம்ம பிரச்சனை என்னன்னா, ஏன் நமக்கு பிரச்சனைங்க தொடர்ந்து வந்துட்டு இருக்குன்னா, ஒரு வீட்டுக்கு, உங்க வீட்டுக்கு 2 கெஸ்ட் வராங்க. ஒருத்தர் உங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க, அவங்க நல்லவங்க, நல்லது செய்யறவங்க. இன்னொருத்தங்க உங்களுக்கு கெடுதல் செய்யறவங்க. ஓகே, ரெண்டு பேரும் வீட்டுக்கு வரும்போது நீங்க அந்த நல்லது செய்யறவங்க உளுந்து உளுந்து அவங்க வரவேற்கிறீங்க, அவங்கள பராமரிக்கிறீங்க, அவங்களுக்கு சேவை பண்றீங்க. அந்த உங்களுக்கு கெடுதல் செய்யறவங்க கண்டுக்கவே இல்லை, பேச கிடையாது, வானு சொல்லல, கண்டுக்கும் இல்ல. அப்ப என்ன பண்ணுவான், கொஞ்ச நேரம் பார்த்துட்டு நமக்கு மதிக்காத இடத்துல நமக்கு என்ன வேலை, போயிடும்னா அப்படித்தான் உங்களோட பிரச்சனைகள் போயிடும். ஆனா நம்ம என்ன பண்றோம், கெட்டவனா நம்ம வீடு தேடி வந்துட்டவங்க என்ன பண்றது, வாங்க வாங்க உட்காருங்க சாப்பிடுங்க அப்படின்னு நாம அவங்கள கவனிக்க கவனிக்க, ஓ நமக்கு இந்த இடம் சூப்பர் செட் ஆயிடுச்சு, இங்கே டேர போட்டோம், புரியுதுல? அப்போ அதை கண்டுக்காத விடணும், அன்வெல்கம் கெஸ்ட். அதை கண்டுக்கலனாவே அது வார்த்தானா போயிடும். அதே டைம்ல நமக்கு தேவையானதை கண்டுகிட்டா இன்னும் பவர் நமக்கு அதிகம். தேவையில்லை கண்டுக்க கூடாது, தேவையானதே ரொம்ப கண்டுக்கணும், மேட்ரு ஓவர். சரி, வந்துச்சா? ரெண்டாவது விஷுவலைசேஷன். எப்படி விஷுவலைஸ் பண்றோம், ஃபோக்கஸ் த எண்ட் ரிசல்ட் அப்படின்னு சொல்றோம். விஷுவலைசேஷனே ஒரு பெரிய டாபிக், ஏற்கனவே உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதாவது நீங்க ஏதோ இப்ப ஹீல் ஆகணும், வயிறு வலிக்குதா, அதுல இருந்து நீங்க சுத்தமா ஹீல் ஆகி உங்களோடது நார்மலா இருக்கு, ஹெல்த்தியா இருக்கிறீங்க, ரொம்ப ரொம்ப ஆரோக்கியம், அது சொல்ல முடியாத அளவுக்கு, பல பேர்த்துக்கு நீங்க அதை பத்தி விளக்கம் சொல்ற அளவுக்கு நீங்க ஃபிட்டு, அதை ஃபோக்கஸ் பண்ணணும், அதுதான் விஷுவலைசேஷன். சோ ஃபோக்கஸ் த எண்ட் ரிசல்ட். நீங்க எதை நினைக்கிறீங்க, எப்படி இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அதை ஃபோக்கஸ் பண்றீங்க, விஷுவலைசேஷன் பண்றீங்க. ரெண்டாவது பாயிண்ட் ஆச்சா? ஓகே, மூணாவது, அவாய்ட் நெகட்டிவ். நம்ம மெமரி டிப்ஸ் 5வது தான் சொன்னோம், ரிஜெக்ட் நெகட்டிவ் கமெண்ட்ஸ், அதானே சொன்னோம், அதுதான் இது. அதாவது நம்ம ஒரு ஒரு மாசத்துக்கு 2 மாசத்துக்கு நம்மளை சுற்றி அந்த நெகட்டிவ் இதே இல்லாத பாத்துக்கணும். எப்படி பாத்துக்கலாம், யாராவது சொல்லுங்களேன், ஹவு டு அவாய்ட் த நெகட்டிவ் சரௌண்டிங்ஸ். யாராவது ஒருத்தர் டக்குன்னு பேசுங்க சார். அவங்க சொல்றத காதுல வாங்க மறந்துக்க வேண்டும். அப்புறம் சொல்றேன், எல்லாருமே காலையில எழுந்திருச்ச உடனே நியூஸ் பேப்பர் எடுத்து வச்சு பாக்குறோம், டிவி ஆன் பண்ணி நியூஸ் கேக்குறோம், எஸ் ஆர் நோ? எஸ், இதுதான் மொதல் தப்பு. ஏன் அப்படின்னா, நீங்க வேணா இன்னைக்கு நாளைக்கு காலையில நியூஸ் பேப்பர் எடுத்து பாருங்களேன், இன்னைக்கு வாங்கின நியூஸ் பேப்பரை இன்னைக்கே எடுத்து பாருங்க, ஒரு 10 செய்தி எடுத்தீங்கன்னா அதுல 9.5 9.9 செய்திகள் நெகட்டிவ் நெகட்டிவ் நெகட்டிவ், தேவையில்லாத குப்பைங்க உண்டா இல்லையா?
எஸ் சார். அப்ப டெய்லி உள்ள எதை அனுப்பிட்டு இருக்கீங்க? குப்பைங்களை அனுப்பிட்டு இருக்கீங்க, அவ்வளவுதான் விஷயம். நீங்க வேணா எடுத்து பாருங்க. நான் சும்மா நானும் படிக்கிறவன், ஆனா எனக்கு ஃபில்டர் பண்ண தெரியும், அதனால எனக்கு அந்த மேட்டர் கிடையாது. இப்போ இன்னைக்கு காலையில நேத்து காலையில எடுக்கிறேன், ஆந்திரால தெலுங்கானா, ஒரு பெண் தன் கணவனை தூண்ல கட்டி போட்டு ட்ரெஸ் எல்லாம் தூண்டு சுடுதண்ணியை விட்டு கொதிக்க வைக்கிற தண்ணியை கொண்டு வந்து மேல ஊத்து. அதுக்கப்புறமும் அவளுக்கு கோபம் தீரலையா, மிளகாய் பொடி எடுத்து வந்து உடம்பெல்லாம் போட்டு கொடுமைப்படுத்தி அடிச்சு கொள்றான். ஓகே, அவளுக்கு சப்போர்ட் ரெண்டு பேர் ஆளுங்க வச்சு, அப்ப மூணு பேர் இப்ப ஜெயில போய் உட்காந்துட்டாங்க. இது மாதிரி கொடூரமான செய்திகள் ஒன்னு ரெண்டு எல்லாம் இல்ல, பார்த்த அத்தனை செய்தியும். ஒரு 6 வயசு பொண்ணு ரேப், ஒரு பையன் 16 வயசு பையன், அதுக்கு முன்னா 6 பொண்ணுல அவன் கெடுத்திருக்கிறான், அவனை சீர்திருத்த பள்ளியில கொண்டு போய் போட்டாங்க. இப்படி வரிசையா நீங்க எடுத்து பார்த்துட்டு அப்புறம் பேசுங்க. அப்ப இதுல இருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? நம்ம டெய்லி உள்ள என்ன அனுப்புறோங்கிறதே இதுதான் மேட்டர். ஜங்க் ஃபுட் கிவ்ஸ் ஜங்க் எனர்ஜி, அதானே? அப்ப ஜங்க் ஃபுட் ஜங்க் எனர்ஜினா ஜங்க் நாலெட்ஜி என்னது எனர்ஜி கொடுக்கும்? உள்ள போறது அத்தனை குப்பைங்க. அப்ப எதை அவாய்ட் பண்ணோம்? காலையில எழுந்திரிச்சு நியூஸ் பேப்பர் பாக்குறதையும் நியூஸ் படி கேட்கறதையும் அவாய்ட் பண்ணியே ஆகணும். அப்ப எப்படி சார் நான் உலக அனுபவம் தெரிஞ்சுக்கிறது? சூப்பர் கேள்வி. அங்க வர செய்தியில அத்தனையுமே ஒரு டிஆர்பி ரேட்டை ஏத்துறதுக்கும் இதுக்கும் வர்றது தானே தவிர, அதுல நெகப்பட்டது ஃபேக் நியூஸ் தான். ஏபிஜே அப்துல் கலாம் போராடி பார்த்தா தெரியுமா? நான் பல இதுல பார்த்திருக்கேன், அவரோட பிரஸ் மீட்டை வச்சு வச்சு அவங்க கிட்ட கெஞ்சி பார்த்தாரு. ஏய், அப்போ அட்லீஸ்ட் ஃப்ரண்ட் பேஜ்லயாவது அந்த நெகட்டிவ் நியூஸ் போடாதீங்க, பின்னாடி போட்டுக்கோங்க, வேண்டான்னு சொல்லல. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஃப்ரண்ட் பேஜ்ல ஒரு நல்ல செய்திகளை போடு. இப்போ ஒரு பஸ் ஆக்சிடென்ட் அப்படின்னா 1000 பஸ் போகுது, அது ஒண்ணுதான் ஆக்சிடென்ட், அதை எப்படி போடலாம்? இன்று இங்கிருந்து இந்த பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து போன 1000 பஸ்ஸில் 999 பஸ்கள் நன்றாக சென்றது, அதில் ஒரு பஸ் விபத்தை சந்தித்தது, போடலாமா? இப்படிதான் செய்தியும் வந்துருச்சு. நல்லதை முதல்ல கொடுத்து கெட்டதை பின்னாடி கொண்டு போன்றதுதான் அதோட அர்த்தம். ஆனா நம்ம இன்று இந்த பஸ் கோர விபத்து அப்படியே அதை பத்தி பெரிய அளவுல விளக்கம் கொடுத்து அதை அசிங்கமா இருக்கும். அப்ப அவங்களோட வியாபாரம் அவங்களோட இது அதிகமாகும், நமக்கும் அதுதான் ஈர்க்கும். அவ்வளவுதான் விஷயம். ஏன்னா நம்ம உள்ள இருக்கிறது நெகட்டிவ், அதனால அந்த நெகட்டிவ் செய்திகளை இழுக்கும், அதை மட்டும் படிப்போம். இதுதான் நம்மளோட மெயின் காரணம். இங்க புரிஞ்சுக்கோங்க பாயிண்ட் எங்க இருக்குன்றது. இதுதான் இன்னர் பியூரிட்டி. உள்ளுக்குள்ள இதை சுத்தம் பண்ணாத இந்த தவறான செய்திகள், நல்ல செய்தி ஒரு 10 தாண்டி ஒன்னு இருக்கும் எங்கேயாவது ஓரமா ஒரு சின்ன கட்டத்துல. அதை அதான் சொன்னேன், இப்ப நான் படிக்கிறேன், நான் என்னால அதை ஃபில்டர் பண்ணிட்டே போயிட்டு எது தேவையோ அதை படிக்க முடியும், தேவையில்லாததையும் படிப்பேன், ஆனா உள்ள கொண்டு போக மாட்டேன், ஸ்ட்ராங் பண்ண மாட்டேன். புரிஞ்சுக்கோங்க, இந்த டெக்னிக் கத்துக்கிட்டீங்கன்னா இந்த பிரச்சனை சால்வ். சோ இந்த நெகட்டிவான செய்திகள், அதே மாதிரி ஒரு பர்சன் வந்து, ஆனா இதுவும் அடுத்தது சொல்றேன். இப்ப நான் வந்து ஒரு கவுன்சிலர், அதாவது சைக்காலஜி கவுன்சிலர், எங்கிட்ட ஒரு நாளைக்கு 10 பேர் போன் பண்றாங்கன்னா அந்த 10 பேரும் ஒரு 1/2 மணி நேரம் கால் மணி நேரம் அவங்களுடைய எல்லா பிரச்சனையிலே தான் கொட்டுவாங்க. ஆனா அவங்களுக்கு தீர்வு கொடுக்கற நான் எனக்குள்ள அதை இறக்க மாட்டேன், இவ்வளவுதான் விஷயம். அப்போ நான் சந்திக்கிறவங்களும் சரி, நானும் பாக்குறது அத்தனையும் நெகட்டிவா இருந்தாலும் அது என்னை பாதிக்காமல் என்னை பாதுகாத்து கொள்ளும் டெக்னிக் எனக்கு தெரியும், அவ்வளவுதான் விஷயம். இந்த இடத்த கொஞ்சம் கரெக்டா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த நெகட்டிவிட்டி உள்ள போகாத பாத்துக்கலாம். ஓகே, ரைட். அடுத்தது நெக்ஸ்ட் பாயிண்ட் சார், அதுல சீரியல்ஸும் சீரியல்ஸ்ல வர மியூசிக்கும் சேர்த்துடலாம்ல சார்? அப்புறம் அதெல்லாம் டாப்ல இருக்கும். ஏன்னா ஒரு குடும்பத்தை எப்படி கெடுக்கிறதுங்கிறது தான் அது ரொம்ப தொடர்ந்து இருக்கும்.
அது நிறைய இருக்கு, அது ஒண்ணு ரெண்டு எல்லாம் இல்ல, நிறைய விஷயங்கள் இருக்கு. நான் ஜென்ரலா சொல்லிட்டேன். சோ எதெல்லாம் நமக்கு கெடுதல் அப்படின்னு தெரியுதோ, அது மட்டும் இல்ல நம்ம கிட்ட வந்து பேசுறவங்க வந்து எப்படிப்பா இருக்க, அது ஏன் கேக்குற, ஒரே காலு வலி தலை வலி எனக்குதான் அப்படிமாங்க. இந்த மாதிரி பர்சன்ட்ட முடிஞ்ச வரைக்கும், அதாவது நான் எவ்வளவு நாள் தாங்குவன்றவங்களுக்கு பிரச்சனை கிடையாது, ஆனா ஆல்ரெடி வீக்கா இருக்கிறவங்க முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்க, அவ்வளவுதான் விஷயம். ஏன்னா எப்பயும் வந்து பிரச்சனையிலேயே கொட்டிட்டு இருப்பாங்க. ஆனா ஒரு சிலர் பாத்தீங்கன்னா அவங்க பேசும்போது எப்படிமா இருக்க, நல்லா இருக்க. ஏன்னா அந்த வின்னர்ஸ் லூசர்ஸ் பாயிண்ட் உங்களுக்கு அதுக்காகவே தான் கொடுத்துருந்தேன். இந்த வின்னர்ஸ் வந்து எப்படி சொல்லுவாங்க, ஒரு பிரச்சனை வந்ததுன்னா கூட அதுல எது நல்லதோ அதை கண்டுபிடிப்பாங்க, அதுல இருக்கிற நல்ல விஷயத்த எடுத்து அதை சொல்லுவாங்க. லூசர்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஒரு நல்லது நடந்தா கூட அதுக்குள்ள ஒரு பிரச்சனையை கண்டுபிடிச்சு அதை எடுத்துக்குவாங்க. இதுதான் அவங்களோட ஆட்டிடியூடு. அப்போ நம்ம அதுல இருந்து ஃபில்டர் பண்ணி நல்ல செய்திகளை எடுக்க கத்துக்கணும். ஓகே, அதுக்கு அடுத்த பாயிண்ட் அஃபர்மேஷன். ஷார்ட்டா ஸ்வீட்டா ஒரு அஃபர்மேஷன். அஃபர்மேஷன் அது எப்படி, நம்ம தான் ஏற்கனவே அது மெமரி டிப்ஸ்லேயே கொண்டு வந்தோம். அதாவது நான் நலமாக இருக்கிறேன், ஐ எம் ஹெல்த்தி, ஐ எம் வெல்த்தி, ஐ எம் டேலண்டட், ஐ எம் எக்ஸ்பீரியன்ஸ்டு, ஐ எம் ஹாப்பியஸ்ட் பர்சன், ஐ எம் பிளிஸ்ஃபுல் பர்சன், ஐ எம் அவுட்ஸ்டாண்டிங் பர்சன், ஐ எம் லவ்வபிள் பர்சன், என்ன வேணாலும் சரி, இதெல்லாம் எடுத்துக்கணும். இத வாயில சொல்லிட்டு இருக்க கூடாது, உணரணும். அது எப்படி, ஃபோக்கஸ் த எண்ட் ரிசல்ட் அப்படிம்போம். அது இருந்தா உங்களுக்கு என்ன ஹாப்பியை கொடுக்குமோ அதை அப்படியே ஃபீல் பண்ணணும். அதுதான் வைப்ரேஷன், ஃபீல். இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஸோ எழுதி ஒப்பிக்க கூடாது அப்படியே ஸ்ரீராமஜெயம் ஒரு நாள் 100 தடவை எழுதுனா 200 தடவை, அது இல்ல மேட்டர். உணரணும், அதுவா ஆகணும். ஓகே, எண்ணங்கள் தான், எண்ணம் போல் தான் வாழ்க்கை, ரைட். ஸோ அஃபர்மேஷன், அந்த அஃபர்மேஷன் ரிப்பிட்டேஷன் எழுதி வச்சுட்டா போதுமா, அதை திரும்ப திரும்ப, அதுதான் வில்மா கிட்ட நம்ம பாடம் கத்துக்கிட்டோம். காலையில மத்தியானம் சாயங்காலம்னு இன்கேண்டேஷன் திரும்ப திரும்ப சொன்னா, எதுவாக நினைக்கிறாயோ அதுவாக ஆகிறாய், ரைட்டாலா, நாமளா ஆக முடியும். ஓகே, அதே மாதிரி யாருக்கிட்ட பேசுறதா இருந்தாலும் வெளியே கொண்டு வரணும். எதுவா இருந்தாலும் அதுல ஒரு நல்ல வார்த்தை இருக்கும், அதை கண்டுபிடிச்சு பேசணும், அதுதான் ரொம்ப முக்கியமானது. சோ எப்படி இருக்க, நல்லா இருக்கங்க, கேக்கறதுக்கே நல்லா இருக்கும். கேக்கும் போது ஏம்பா நீ வேற நானே இங்க அப்படின்னு ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோங்களேன், என்னைய காடு வா வாங்குது, வீடு போ போங்குது அப்படின்னு புலம்ப ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோங்களேன், அது அப்படித்தான். அதை தான் நம்ம ஈர்க்கிறோம், திரும்ப திரும்ப ரிப்பிட்டேஷன். ஒரு நிறைய பேர் நான் கவுன்சிலிங் கொடுக்கறது அதிகமாக சொல்லுவேன், இனிமேல் என்கிட்ட பேசுறது தவிர வேற யாருக்கிட்டையும் இந்த பிரச்சனைகளை ஷேர் பண்ணக்கூடாது, இதான் நான் கொடுக்குற மொதல் கண்டிஷன். யார்கிட்டயுமே பேசக்கூடாது, உங்க அம்மா அப்பா கிட்ட, புருஷங்கிட்ட, வீட்டுக்காரங்க, யாருகிட்டயுமே இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணக்கூடாது. ஓகே, அப்ப ஒவ்வொருத்தருட்டையும் அதை சொல்லும் போது மறுபடியும் மறுபடியும் அதை ரீகால் பண்றது, விஷுவலைஸ் பண்றது, நம்ம எனர்ஜைஸ் பண்றோம் அத, அதுதான் தொடர்ந்து இருக்கிறதுக்கு மிக முக்கிய காரணம். அதனால யாருகிட்டயும் கெட்ட விஷயத்த அங்க ஷேர் பண்ணிட்டே இருக்கக்கூடாது. ஓகே, சோ அடுத்த பாயிண்ட் ரொம்ப முக்கியமான 3 பாயிண்டோட இது முடிய போகுது. இதுதான் ஹைலைட்டட், ரைட், நெகட்டிவ் பாசிட்டிவ் புரிஞ்சுச்சா. எதெல்லாம் நெகட்டிவோ அத ஒரே சென்டென்ஸ் தான், ஒவ்வொரு தரம் தான் சொல்லணும். எதெல்லாம் பாசிட்டிவோ அத 5 தரம் சொல்லலாம், அதுக்கு மேலேயும் சொல்லலாம். சோ 1:5 தாங்க இங்க மெத்தட். 1 நெகட்டிவ், 5 பாசிட்டிவ். எப்படி
நெகட்டிவ்ன்றத ஒன்று எடுக்கிறேன். ஒரு ஆஃபீஸில் ப்ரொமோஷன் கிடைக்குது, ஓகே, ப்ரொமோஷன் இல்லை, நெகட்டிவ்னா அவரை டிப்ரொமோட் பண்ணிட்டாங்க, இது நெகட்டிவ். ஒரு எக்ஸாம் எழுதுறோம், ஃபெயில் ஆயிட்டான், இது நெகட்டிவ். இல்லை ஒருத்தன் கீழே போனால் விழுந்தான், நெகட்டிவ். இது மாதிரி ஏதோ ஒண்ணுங்க. அத அவன் கீழே வந்துட்டு, நான் இப்பதான் சொன்னல எனக்கு அடிபட்டுருச்சு, எனக்கு வலிக்குது அப்படின்னு சொல்றது நெகட்டிவ். ஒரு தரம் தான் சொல்லணும், எனக்கு இன்னைக்கு எங்க ஆபீஸ்ல எனக்கு இன்னைக்கு டீப்ரமோட் பண்ணிட்டாங்க, இல்ல ப்ரொமோஷன் கிடைக்காத போயிடுச்சு, இப்படி ஏதோ ஒண்ணு ஒரு தரம் தான் சொல்லணும், அதை நிறுத்திக்கணும். ஓகே, அதுவே பாசிட்டிவ். நான் பாஸ் ஆயிட்டேன், நான் 10ஆம் கிளாஸ் பாஸ் ஆயிட்டேன் கத்துறாங்கல்ல, அதுதான் ஒரு தடவை இல்ல 10 தடவை சொல்லலாம். ஓகே, சோ அது 5 டைம்ஸ் அண்ட் அபோவ், எத்தனை டைம் என்ன வச்சுக்கோங்களேன். சோ நெகட்டிவ் வந்தா ஒரு தடவை, பாசிட்டிவ் வந்தா 5 அண்ட் அபோவ், ரைட். இது ஒண்ணாச்சா. ரெண்டாவது, நெகட்டிவா இருந்தா அறிவை கொண்டு ஆராயணும், அறிவை கொண்டு அதை அனலைஸ் பண்ணணும். இன்டலெக்ட், யூஸ் யுவர் இன்டெலிஜென்ஸ். இஃப் இன் கேஸ் ஆஃப் எனி நெகட்டிவ், யூ ஹாவ் டு யூஸ் யுவர் இன்டெலிஜென்ஸ், ரைட். அதுவே பாசிட்டிவா இருந்தா எமோஷனலா அதை என்ஜாய் பண்ணலாம். வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் இன்டெலிஜென்ஸ் அண்ட் எமோஷன்ஸ்? இப்போ நீங்க ஃபெயில் ஆயிட்டீங்க, அங்க அறிவு, நான் ஏன் ஃபெயில் தானே, நாளைக்கு படிக்கும் போது கரெக்டா படிச்சிருந்துருக்கணும், அன்னைக்கெல்லாம் நானு ஊர் சுத்திட்டு இருந்துட்டு நல்லா தூங்கிட்டு வயிறு முட்டை சாப்பிட்டு இப்படிலாம் இருந்தேன், அதனாலதான் ஃபெயில் ஆயிருக்கேன். அப்போ நான் அதை மாத்தணும், அறிவு பயன்படுத்திட்டோமா, ஓகே, அதுவே பாஸ் ஆயிட்டோம், பாஸ் அப்படியே காத்திரம், வா ஜாலி நான் பாஸ் ஆயிட்டேன், வா இன்னைக்கு உனக்கு ட்ரீட்டு, உனக்கு இன்னைக்கு ஹோட்டல் கூப்பிட்டு போறேன், என்ன வேணாலும் என்ஜாய் பண்றோம். சோ அது எமோஷன். ஆனா அந்த எமோஷனை நெகட்டிவ்ல காட்டினா என்ன ஆகும், நான் ஃபீல் ஆயிட்டேன், ரயில்வே ட்ராக்ல போய் படுக்கிறேன், ஹேங் பண்ணிக்கிறேன், கெரோசினை ஊத்தி கொளுத்திக்கிறேன், வருதா? அதுதான் நெகட்டிவ் வந்தா எமோஷன் வரக்கூடாது, அறிவு. பாசிட்டிவா இருந்தா எமோஷன், ஜாலி கொண்டாடலாம். சோ யூஸ் யுவர் டி எமோஷன், ரைட். தேர்ட் அண்ட் ஃபைனல், நெகட்டிவா இருந்தா ஷாலோவா இருக்கணும் அல்லது விட்டுருணும். பாசிட்டிவா இருந்தா டீப் எமோஷன் கொண்டு போகலாம். எதெல்லாம் நமக்கு லாங் மெமரியில இருக்கு அப்படின்னா டீப் எமோஷன்ல போனது மட்டும்தான், புரியுதா? ஏன்னா இப்ப எனக்குதான் இந்த ஆக்சிடென்ட் ஆனது, அந்த சீனு மறக்கிறதுக்கு 10 இயர்ஸ்க்கு மேல ஆச்சு. காரணம் என்னன்னா அது டீப் எமோஷன்ல உள்ள போனது, அது ரிப்பீட்டடா வந்துகிட்டே இருக்கும். சே அன்னைக்கு மட்டும் அதை அவாய்ட் பண்ணிருக்கலாம், சே அன்னைக்கு மட்டும் அங்க போகாந்துருக்கலாம், இப்படியே திரும்ப திரும்ப அதுதான் ஓடிட்டே இருக்கும். இப்ப இதெல்லாம் நான் மீண்டு வந்ததுனாலதான் என்னால இவ்வளவு டெப்த் உங்களுக்கு கொடுக்க முடியுது. சோ ஒரு ஒரு பிரச்சனையில இருந்து நான் வெளியே வந்து அந்த அனுபவத்தின் மூலமா உங்களுக்கு கொடுக்கறதுதான் இங்க விஷயம். சோ இது எதுவும் புத்தகத்தை பார்த்து படிச்சு ஒப்பிக்கிறது எல்லாம் இல்ல, சோ முழுக்க முழுக்க அனுபவத்துல இருந்து கொடுக்குறேன். அதனால நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்ப கடைசி 3 நான் மறுபடியும் ரிப்பீட் பண்றேன், நெகட்டிவ் 1 தரம், பாசிட்டிவ் 5 டைம்ஸ். நெகட்டிவ் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணோம், பாசிட்டிவ் எமோஷன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நெகட்டிவ் ஷாலோவா இருக்கணும், ஷாலோனா என்ன, நம்ம நான் ஃபெயில் ஆயிட்டோம்பா அவ்வளவுதான், இது ஷாலோ அப்படின்னு அழுதுகிட்டு அப்படியே கத்திக்கிட்டு எமோஷன்ல சொல்றோம்ல, இது டீப், அது ஆழமா பதிஞ்சிடும், அவ்வளவு சீக்கிரம் மறக்கவே மறக்க முடியாது. தான் பிரச்சனை, நம்ம சொல்றோம்ல நான் எவ்வளவு ட்ரை பண்ணி பார்த்தேன் அது முடியல அப்புறம் நான் விட்டுட்டேன்றாங்கல்ல, காரணம் என்னன்னா அது அந்த அளவுக்கு டீப்பா இருக்குன்னு அர்த்தம். அப்ப என்ன பண்ணிருக்கணும், அதுதான் ஷாலோவா கொண்டு வந்திருக்கணும். வேற வழியே இல்லாதப்ப அங்க என்ன பண்ணணும், ரைட். பாசிட்டிவா இருந்தா மட்டும்தான் டீப்பு கொண்டு போனோம்,
நெகட்டிவா இருந்தா ஷேலாவா தான் விடணும், கண்டுக்காத விடணும், இவ்வளவுதான் விஷயம். ஓகே, சோ ஃபர்ஸ்ட்ல இருந்து கடைசி வரைக்கும் அப்படியே ஒரு தடவை ஃபாஸ்ட் ரீகேப் பண்ணிடுறேன். கோல் செட் பண்ணோம், விஷுவலைஸ் பண்ணோம், நெகட்டிவிட்டிய அதாவது பர்டிகுலரா நியூஸோ பேப்பரையோ காலையில் அட்லீஸ்ட் படிக்கிறதா இருந்தால் மத்தியானத்துக்கு சாயங்காலம் படிச்சுட்டு போங்க, என்ன பண்ணிக்கோங்க. காலையில எழுந்திருச்ச உடனே நல்லா ஃப்ரெஷ் மைண்டடா இருக்கிறப்ப அதை பார்க்காதீங்க, படிக்காதீங்க. அதுக்கடுத்தது அஃபர்மேஷனஸ் கொண்டு வாங்க, அதை ரிப்பிட்டேஷன்ல வையுங்க, அதை ஃபாலோ பண்ணுங்க. அப்புறம் நெகட்டிவ் ஒரு தரம், பாசிட்டிவ் 5 times. நெகட்டிவ் அறிவை கொண்டு பாராயணும், பாசிட்டிவ் எமோஷன்ஸ்ல கொண்டு போகணும். நெகட்டிவ் ஷேலோவா இருக்கணும், பாசிட்டிவ் டீப்பா இருக்கணும். தட்ஸ் ஆல். இத மட்டும் ஒவ்வொரு தரத்துக்கு 10 தரமாவது நீங்க இந்த வீடியோ பார்க்கணும். பார்த்துட்டு இதுல இருக்கிறது அதுக்கப்புறம் டவுட்ஸ் இருந்ததுன்னா எடுத்து வச்சு கேளுங்க என்கிட்ட. இத கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்க டிஎன்ஏல இருக்கிறத கூட எரேஸ் பண்ணிட்டு புதுசா எழுதலாம். டவுன்மா ரைட். ஓகே, யாருக்காவது? நான் தான் மறந்து போச்சு சார். ஒரு டவுட் சார். சார் இப்போ இந்த சொன்னீங்க இல்லையா, சப்கான்சியஸ்ல நம்ம தேவையில்லாத வச்சிருக்கோம்னு, இதே குழந்தைங்களுக்கு இருந்தா அதை எப்படி சார் ரிமூவ் பண்றது? சின்ன குழந்தைங்களுக்கு, சின்ன குழந்தைங்களுக்கு இப்போதைக்கு ரிமூவ் பண்றது இல்ல. நீங்க தேவையில்லாத பயமுறுத்தா இருந்தீங்கனாவே போதும், ஏன்னா நீங்க கொடுக்கறது தான் அங்க போற பதிவே. இப்ப அது இருக்கு, அது எப்படி சார் எடுக்கிறது? அதுக்குதான் எகைன் இங்கேதான் மறுபடியும் தான் பாசிட்டிவிட்டி அதிகப்படுத்திட்டே வாங்க, தைரியத்தை அதிகப்படுத்திட்டே வாங்க. அத திருப்பி சொல்லாதீங்க, அவங்கள குறை சொல்லாதீங்க, அவங்கள மிரட்டாதீங்க. நான் இதுக்கு இன்னொன்னு, இந்த ஒரு பையனுக்கு எல்லாம் எப்படி ஆச்சுன்றத, நான் எப்படி கவுன்சிலிங் கொடுத்தன்றத நான் தேவைப்பட்ட நாளைக்கு நான் கிளாஸ்ல சொல்றேன். என்கிட்ட கேளுங்க, நான் சொல்றேன். பயமுறுத்தாம எப்படி அந்த குழந்தைய திருத்துறது? நம்ம அன்பா சொல்றோமா அந்த மாதிரி பண்ணாம அப்படின்னு சொல்லிட்டாலும் அந்த குழந்தை திரும்பி திரும்பி அதை பண்ணுமே, அதை எப்படி தடுக்கிறது? இந்த குழந்தைக்கு எப்படி தெரியுது? அது அதோட இயல்பு, திரும்ப திரும்ப பண்றது அதோட இயல்பு. நம்மளோட கடமையை மட்டும்தான் நம்ம செய்யணும். நம்மளுடைய ஒரிஜினாலிட்டி, நம்மளுடைய ரியாலிட்டி, அன்பை மட்டும் நம்ம வெளிப்படுத்தினா நம்ம வைப்ரேஷன் நம்மளை சுத்தி இருக்கிறது அதுதான் கரெக்டான தீர்வு, கரெக்டான இது. அதை விட்டுட்டு அதை பயமுறுத்தணும், அடிச்சாதான் அது அடங்குது அப்படின்னா அது டெம்பரவரி. அதுக்கு உள்ளுக்குள்ள ஒரு பயத்தை கொண்டு வரும், அது அதாவது அந்த பயம்னு ஒண்ணு வந்துருச்சுன்னா அது நிறைய குட்டி போடும். அது அந்த பயத்துல இருந்து வர்றதுதான் கோபம், அந்த பயத்துல இருந்து வர்றதுதான் பழி வாங்கறக்கணும். அந்த பயத்துல, ஏன்னா இப்ப ஒரு பாம்பை கண்டோன்னு அடிக்கிறோம் அப்படின்னா அது பயத்துல இருந்து தான் வருது, இது நம்மளை கடிச்சிருமோன்னு சொல்லி அதை அடிக்கிறது. புரியுதுங்களா? அப்ப அந்த பயம்தான் உள்ள இருக்கு எல்லாத்துக்குமே, அதுதான் மெயின் காரணம். இந்த ஃபியர் அதுதான் மதர் ஆஃப் ஆல் டேஞ்சரஸ் ஆக்டிவிட்டிஸ். அதை கொடுக்க கூடாது அன்பாலேயே மாத்தம் சார். இல்ல நம்ம மைண்டே நோ நாட் டோன்ட் அதெல்லாம் கேட்காது அப்படின்னா குழந்தைங்க மைண்ட் எப்படி கேக்கும்? அதனால முதல்ல வந்து, ஆமா அதனால குழந்தைங்க அதுதான் அவங்களோட இயல்பு. இப்ப எப்படி குழந்தைங்கன்னு இல்ல, பொதுவாவே இப்ப டாக்ஸ்னா டாக்ஸ் வந்து நாய்னா அது குறைக்கதான் செய்யும், அது போய் குறைக்காத குறைக்காதுன்னு சொல்லக்கூடாது. அந்த மாதிரி குழந்தைங்க வந்து அந்த மாதிரிதான் இருப்பாங்க, அவங்க மைண்டுக்கு அது எடுக்காது. அது அந்த நேரத்துல அப்படியே விட்டுட்டு பொறுமையா சொல்லும் போது, இன்னும் பாசமா உன்னால முடியும் அப்படின்ற பாசிட்டிவ் விஷயங்கள் சொல்லும் போது பொறுமையா அவங்க எடுத்துக்குவாங்க. இன்னொன்னு, அப்பா அம்மா நம்மள வந்து வெறுக்கல, நம்ம செஞ்சதுக்காக நம்மள வந்து ஒதுக்கல திட்டல, அப்போ அப்பா அம்மா கிட்ட எல்லாம் கிட்ட போலாம் சொல்லலாம்ன்ற தைரியமும் நம்பிக்கையும் குழந்தைங்களுக்கு வரும். அப்ப அடுத்த தடவை கேட்பாங்க. இன்னொரு படி மேல அவங்கள நல்ல பாசிட்டிவா பிளஸ் பண்ணணும். அவங்க என்னவா இருக்கணும்னு நாம நினைக்கிறோமோ அதை நம்ம யோசிச்சு அவங்கள பிளஸ் பண்ணிக்கிட்டே இருந்தா அவங்க அந்த செயலை செய்ய மாட்டாங்க. ஷூர், டெஃபினட், எக்ஸாக்ட்லி. சோ இதுதான் நம்மளோட வைப்ரேஷன், நம்மளோட பாசிட்டிவிட்டி, அதுதான்
ரிப்பீட்டடா போகணுமே தவிர நாம ஒண்ணு தவறான ஒன்னு பிடிச்சு வச்சுக்கிட்டு அடியாத புள்ள படியாது இதெல்லாம் நான் இது பண்ணனாதான் அடங்கும் அந்த மாதிரி நம்ம ஒரு ஷார்ட்டா நம்மள ஒரு பிலீஃப் வச்சுக்கிட்டு அதை பயன்படுத்திட்டு இருக்கிறோம். சோ அதை மாத்தணும். இது குழந்தைங்களுக்கு முதல்ல நம்மள நம்ம மாத்திக்கலாம், அடுத்தவங்கள மாத்துற பவர் நம்ம கிட்ட கிடையவே கிடையாது. வி ஹாவ் த பவர் டு சேஞ்ச் அவர் செல்ஸ். அது குழந்தையா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும், எப்போ இருந்தாலும் அவங்கள மாற்றக்கூடிய பவர் நம்ம கிட்ட கிடையவே கிடையாது. ரைட்? ஒரே ஒரு பவர் எது இருக்கு? நம்மளை நாம மாத்திக்கிறதுக்கு நம்ம கிட்ட பவர் இருக்கு. சோ அதை நீங்க இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி உங்களை நீங்க மாத்துங்க, ஆட்டோமேட்டிக்கா அது மாறிடும். அவ்வளவுதான் விஷயம். ஓகே ரைட் ஃப்ரெண்ட்ஸ், இன்றோடு இந்த டாபிக் ஓவர். நாளை இருந்து மெமரிக்கு போயிடலாம், ஏன்னா அதுக்கப்புறம் அது நிறைய பார்க்க வேண்டியது இருக்கு. வாழ்க வளமுடன், மீண்டும் நாளை சந்திப்போம். சார், இப்ப சொன்னாங்க இல்லையா, அதே மாதிரி வந்து குழந்தைங்க தூங்கிட்டதுக்கு அப்புறம் உங்க சப்கான்சியஸ் முடிச்சிட்டு இருக்கோம் இல்லைங்களா, அந்த டைம்ல அவங்க என்னெல்லாம் பண்ணணும், நல்ல விஷயமா நல்ல விதமா அவங்க இப்ப அவங்க நல்லா படிப்பாங்க, நல்ல ஸ்கோர் பண்ணுவாங்க, அந்த மாதிரியான விஷயங்கள் அவங்க தூங்கின ஒரு ஹாஃப் அன் அவருக்கு அப்புறம் நம்ம பக்கத்துல உட்காந்து பொறுமையா செட்டிலான வாய்ஸ்ல சொல்லும் போது அது போகும். நம்மளோட எண்ணங்கள் அங்க போய் நம்ம நினைச்சாவே அங்க ரீச் ஆகும். ஆமா ஆமா, அந்த மாதிரி பண்ணலாம் இல்லைங்க சார். Okay, good. Super. Okay. Thank you. Thank Bye. You. Thank you, sir. Oh, yes. Thank you, sir. Okay. How many minutes? 1 minute.